தொகுப்பு, செய்யுள் திரட்டு ஏதாவது ஒன்றின் சிறப்பு தொகுப்பு ஒன்றின் சிறப்பு தொகுப்பு பொருள் வரையறை விளக்கம் மற்றும் தொடர்புடைய சொற்கள் மற்றும் புகைப்பட எடுத்துக்காட்டுகள் கலெக்ஷன் சாங் கலெக்ஷன் சம்மரி புக் பொயட்ரி கலெக்ஷன் மல்டிபிள் கலெக்ஷன் பொய்ட்ரி சீரிஸ் லிட்டரரி சீரிஸ் டெக்ஸ்ட் புக் திரட்டு பாடல் திரட்டு தொகைநூல் நூற்கோவை மணிமொழி தொகுதி மலர் தொடையல் செய்யுட் கலம்பகம் பல திரட்டு கவிதை தொகுப்பு இலக்கிய தொடர் Poems ஆர் அதர் collections published, வெளியிடப்பட்ட கவிதைகள் அல்லது பிற எழுத்து தொகுப்புகள் கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆஃப் சாய்ஸ் ஆர் ஆர் கவிதைகள் அல்லது பத்திகளின் தொகுப்பு பீசஸ் ஆஃப் ரைட்டிங் வெளியிடப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு அல்லது மற்ற எழுத்துக்கள் கலெக்ஷன் ஆஃப் ஆர் காம்போசிஷன்ஸ் காம்போசி ஒன் ஆல்பம் ஒரு ஆல்பத்தில் அதாவது இசை திரட்டில் அல்லது செருகேட்டில் வெளியிடப்பட்ட பாடல்கள் அல்லது பரஸ்பர பாடல்களின் தொகுப்பு கலெக்ஷன் ஆஃப் selected literary பீசஸ் ஆர் பேசேஜஸ் ஆர் ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆர் மியூசிக் ஒரு ஆல்பத்தில் அதாவது இசை திரட்டில் அல்லது செருகேட்டில் வெளியிடப்பட்ட பாடல்கள் அல்லது பரஸ்பர பாடல்களின் தொகுப்பு ஆல்பம் காம்பண்டியம் கம்பைலேஷன் திரட்டு தொகுப்பின் சுருக்கம் தொகுப்பு the purpose of an anthology is to provide the potential reader with easy access to a wide range of literary works on a given theme ஒரு தொகுப்பின் நோக்கம் சாத்தியமான வாசகருக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருளில் பரந்த அளவிலான இலக்கிய படைப்புகளை ஆகும். An anthology is a collection of writings by different writers published together in one book. ஒரு தொகுப்பு என்பது ஒரு புத்தகத்தில் ஒன்றாக வெளியிடப்பட்ட பல்வேறு எழுத்தாளர்களின் எழுத்துக்களின் தொகுப்பாகும் the definition of an anthology is a book with many writings by only one author an example of an anthology is a book that contains many shakespeare's plays examples a collection of literary works such as poems or short stories ஒரு தொகுப்பின் வரையறை என்பது ஒரு எழுத்தாளரின் பல எழுத்துக்களை கொண்ட ஒரு புத்தகம் ஒரு தொகுப்பின் உதாரணம் பல சேக்ஸ்பியரின் நாடகங்களை கொண்ட ஒரு புத்தகம் எடுத்துக்காட்டுக்கள் கவிதைகள் அல்லது சிறுகதைகள் போன்ற இலக்கிய படைப்புகளின் தொகுப்பு An anthology is defined as a a a book that has a large collection of writings in similar 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 form, from a similar time or about a similar subject manner, but by various authors. ஒரு தொகுப்பு என்பது ஒரு புத்தகமாக வரையறுக்கப்படுகிறது இது ஒரே மாதிரியான வடிவத்தில் அதே நேரத்தில் அல்லது அதே போன்ற பொருள் வடிவத்தில் ஆனால் பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்ட படைப்புகளின் தொகுப்பு In book publishing, an anthology is a collection of literary works chosen by the compiler. It may be a collection of plays, poems, short stories, songs, or excerpts by different authors. In general fiction, the term anthology typically categorizes collections of shorter works such as short stories and short novels by different authors. each featuring unrelated casts of characters and settings and usually collected into a single volume for publication alternatively it can also be a collection of selected writings by one author புத்தகம் வெளியீட்டில் தொகுப்பு என்பது தொகுப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கிய படைப்புகளின் தொகுப்பாகும் இது பல்வேறு ஆசிரியர்களின் நாடகங்கள் கவிதைகள் சிறுகதைகள் பாடல்கள் அல்லது பகுதிகள் ஆகியவற்றின் தொகுப்பாக இருக்கலாம் வகை புனை கதைகளில் ஆந்தாலஜி என்ற சொல் பொதுவாக சிறுகதைகள் மற்றும் சிறுக சிறுகதைகள் போன்ற பல்வேறு படைப்பாளர்களின் தொகுப்புகளை வகைப்படுத்துகிறது ஒவ்வொன்றும் சம்பந்தமில்லாத கதாபாத்திரங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக வெளியீட்டிற்காக ஒரு தொகுப்பாக சேகரிக்கப்படுகிறது மாற்றாக இது ஒரு எழுத்தாளரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்துகளின் தொகுப்பாகவும் இருக்கலாம் நன்றி